டு போர்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஏ குரூப் ஃபோருக்கு ரிலேட்டடான டெய்லி கரண்ட் ஆன முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம் எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம் நம்ம நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் பற்றி ஒருத்தர் ஒருத்தரை நம்ம பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரியில் பிறந்தவர் ஓமந்தூரில் பிறந்தவர் அதனால் இவரோட பெயர் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் என்று அழைக்கப்படுகிறது பின்பு அவரோட ஊரில் மனைக்காரராக இவரும் பதவி வகிச்சிருக்காருங்க நெக்ஸ்ட் இவருடைய அரசியல் வழிகாட்டியாக வெங்கம்பூர் சாஸ்திரியை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதாவது ஒத் ஒத்துவிழாமை இயக்கத்தை காந்தி அறிவித்த போது தென்னாப்பிரிக்கா கிராம்பு கப்பல் கப்பலாக புதுச்சேரி துறைமுகத்திற்கு வந்து இறங்கிய போது அதை தடுத்து போராடியரும் இவரே பின்பு அந்த மூட்டைகளை கப்பலிலிருந்து இறக்கி விடாமல் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உதவி கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தி முடித்தவர் பின்பு அந்த கப்பலை திருப்பி அனுப்பப்பட்ட நிலைமையை உருவாக்கியவர் தென்னாற்காடு மாவட்டம் கிராமங்கள் தோறும் தொடர் பயணங்கள் மேற்கொண்டு இந்திய விடுதலை உணர்வை ஊட்டியவரும் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூரில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கடலூரில் பிரம்மஞான சபை மாநாட்டை அன்னி பெசன்ட் அவர்கள் அம்மையா தலைமையில் கூட்டினார் மாநாட்டை மாநாட்டை முடித்துக்கொண்டு பின்பு தென்னார்காடு மாவட்ட மாவட்ட அரசியல் மாநாட்டை விழுப்புரத்தில் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வேதரணி முப்பு சதவீதம் ராஜாஜியுடன் பங்கேற்றும் இவரே அதனால் ஆறு மாதங்கள் சிறைவாசமும் இருந்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரத்தில் பங்கேற்று திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் புரட்சியில் தஞ்சாவூர் திருச்சி கடலூர் வேலூர் போன்ற சிறைகளில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் முறையில் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்போது காங்கிரஸ் தலைவராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நாடு விடுதலை அடைந்த நேரத்தில் சென்னை மாகாண பிரதமராக இவர் விளங்கினார் அதாவது முதல்வர் பொறுப்பை அப்போது மாகாண பிரதமர் என்று அழைப்பது வழக்கம் கோட்டையில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டது இந்திய தேசிய மூவர்ண கதற்கொடியை முதல் முதலாக கோட்டையில் மாகாண பிரதமர் என்ற முறையில் இயற்றியவர் விடுதலைக்கு பின்னர் சென்னை மாகாண அரசியல் வரலாற்றை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கும் வாய்ப்பை பெற்றவர் இவரே சங்க இலக்கிய நூல்கள் மொழிபெயர்ப்பு அதாவது மத்திய செம்மொழி தமிழாழ்வு நிறுவனம் சார்பில் சங்க இலக்கிய நூல்கள் முதல் முறையாக கன்னடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் செம்மொழி தமிழாழ்வு நிறுவனம் எம்மொழியில் சங்க இலக்கிய நூல்களை மொழிபெயர்த்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னடத்தில் மொழிபெயர்த்தது தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷனல் நியூஸ் தேசிய நிகழ்வுகளை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு லைன் பை லைனாக பார்த்துருவோம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ரீசண்ட்டாக அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் ஒரு காரிடர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கார் அந்த காரிடரை பற்றி தான் பார்க்க போகிறோம் காசி விஸ்வநாத் காரிடர் வாரணாசியில் அமைக்கப்பட்டுள்ள காசி விஸ்வநாத டெம்பிளை சுற்றி அவங்களுடைய டூரிஸ்ட்டை பூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு காரிடர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கார்டர் பத்தி தான் நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இந்த டெம்பிளோட ஹிஸ்டரி வந்து பார்த்துடணும் ஏன்னா வந்து எக்ஸாம் பண்ண கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு இது லார்ட் சிவாவுடைய டெம்பிள்ங்க நூத்தி தொண்ணூத்தி நாலு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு வரை அதாவது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி ஏழு வரை இது நிறைய முறை அழிக்கப்பட்டு திரும்பவும் சுரண்டப்பட்டு அது உருவாக்கப்பட்டும் இருக்கு அதோடைய ஹிஸ்டரியா நம்ம பாக்கிறோம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஐபக் அதாவது கௌரி முகமது கௌரியோட ஸ்லேவ் ஜென்ரல் இருந்தவர் தான் ஐபக் அவர்கள் அவர்கள் இந்த டெம்பிளை அழிச்சிட்டு அதுலேருந்து நிறையவே எடுத்துட்டு போயிருக்காரு நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூறு டைம் பீரியட்ல இருந்தால் ஃபிரேஷோ துக்லக் வந்து இந்த டெம்பிள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு அதோட தொடர்ச்சியாக ஜான்பூர் ஷாராக் கிங் அவர்கள் ஆயிரத்தி நானூறுல திரும்ப இந்த டெம்பிளை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய முறை இந்த டெம்பிள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ரீபில் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணா பட் அப்படின்ற ஒரு சூப்பர் இந்த டெம்பிள் வந்து ரீபில் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தொம்போதில் திரும்ப அவுர்சிங் வந்து இந்த டெம்பிளை மசூதியாக மாற்றியிருக்காரு லேட்டர் பீரியடில் இன்டோர் குயின் என்று பண்ணக்கூடிய இளவரசி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ராணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரோட நேம் வந்து ஹைல்யாபி ஹோல்கர் அவர்கள் திரும்பவும் இந்த டெம்பிளை ரீபில் பண்ணியிருக்காங்க அதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழா இதுதான் ரீசெண்டாக இருக்கிற டெம்பிள்ங்க நெக்ஸ்ட்டு மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்கள் நிறைய கோல்ஸ் வந்து பிளேட்டாகவும் இந்த டோம் இருக்கும் பார்த்தீங்களா மேலே அந்த டோமுக்கு வந்து கோல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக இந்த ரிலீஜியஸ் பிளேஸ் வந்து கோல்டன் டெம்பிள் என்றதும் அழைக்கப்படுது நெக்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நேஷனல் ஹெப்லைன கொடுத்துருக்காங்க ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அதாவது எதுக்கு நேஷனல் ஹெல்ப் லைன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் எய்ம்ஸ் டு என்ஷூர் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான எதிரான வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கணும் அவங்களுக்கான ஹெல்ப் லைன் தான் வந்து இந்த ஹெல்ப்ளைன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் இது யாரு அனவுன்ஸ் பண்ணணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து ரீசன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்மிங் டுவெண்டி சிக்ஸ் ஜான் நெக்ஸ்ட் இயர் நம்ம ரீபப்ளிக் டே செலிப்ரேஷன் கொண்டாட போகிறோம் இது அனைவருக்கும் தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருபத்தி ஆறு ஜனவரி ஆண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட தினமே ரீபப்ளிக் டே என்று கொண்டாடப்படுவோம் நெக்ஸ்ட்டு இந்த கம்மிங் ரீபப்ளிக் டே செலிப்ரேஷன் அப்போது ஃபைவ் சீஃப் கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் அவங்களுடைய நேம்ஸ் ரொம்ப முக்கியம் எந்தெந்த கண்ட்ரி சேர்ந்தவர்கள்ன்றது ரொம்ப முக்கியம் கஜகஸ்தான் டர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் தக்மெனிஸ்தான் அண்ட் உஸ்பே உஸ்பேகிஸ்தான் இவங்களுடைய ப்ளஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் நம்ம அழைக்க போகிறோம் அவங்களுடைய நேம் வந்து பார்த்துக்குங்க ஃபைவ் கண்ட்ரிஸோட சீஃப் கெஸ்ட் அஞ்சு ப்ரெசிடென்ட்டு நான் மழைக்க போறோம் இந்த நேம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆஃபீல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் கிர்கிஸ்தான் அவங்களுடைய ப்ரெசிடென்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன்ஸ்ல அழகா இருக்கு இந்த நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து முக்கியமா எந்த கவர்மெண்ட் பாருங்க கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஆன்டி கன்வர்ஷன் பில் அப்படின்ற ஒரு பில் வந்து பாஸ் பண்ண போறாங்க ஸோ இந்தியாலேயே ஃபஸ்ட்டு ஆன்டி கன்வர்ஷன் பில் அப்படின்ற ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அது எந்த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து எக்ஸ் நம்ம சொல்லணும் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல ரீசென்ட்லி விச் ஸ்டேட் ஆஸ் பாஸ் ஆன்டி கன்வர்ஷன் பில் இல்லை இன்ட்ரடியூஸ்ட் ஆன்டி கன்வெர்ஷன் பில் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் எ கர்நாடகா கவர்மெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நோட் பண்ணிக்கோங்க இது ஒன்றும் இல்லைங்க டு ப்ரிவெண்ட் ரிலிஜியஸ் கன்வர்ஷன் பை இன்டியூஸ்மெண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ராட் அதாவது வலு கட்டாயமா மத மாற்றம் செய்வதை தான் இந்த பில்லுடைய நோக்கம் ஆணவ கொலை மசோதா ஆணவ கொலை மசோதா அதாவது ஆங்கிலத்தில் ஆன்டி லிஞ்சிங் பில் என்று அழைக்கப்படும் இந்த பில்லோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் இந்த பில் கொண்டு வராங்க ஏன் அங்கே கொண்டு வராங்கன்றது ரொம்ப முக்கியம் பழங்குடியான மாநிலத்தில் அதிகரித்து வரும் கும்பல் தாக்குதல் மற்றும் கொலை சம்பவங்கள் தடுக்க ஜார்க்கண்ட் சட்டமன்றம் அதன் வரவிருக்கும் கூட்டத்தொடரில் ஒரு கொலைக்கு எதிரான மசோதாவை நிறைவேற்றப்பட உள்ளது அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆணவ கொலையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபார் ரீசெண்டாக வந்து மாப் பான்சிங் அதாவது கும்பல் சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணி சாகடிக்கிறது இதெல்லாம் வந்து ஹைலி கிரிமினல் அஃபன்ஸாக வந்து இந்த பில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஆல்ரெடி மேற்குவங்கமும் ராஜஸ்தானும் ஆன்டி லிஞ்சிங் பில் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இயற்றியுள்ளது இது மூன்றாவது மாநிலமாக ஜார்க்கண்ட் மாநிலம் போகிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த ஸ்டேட் வந்து ஆன்டி லிஞ்சிங் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி மேற்கு அவங்க வெஸ்ட் பெங்காலும் ராஜஸ்தானும் இது வந்து ஆக்டா கொண்டு வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டா ஜார்க்கண்ட் சட்டமன்றம் பில்ல பாஸ் பண்ண போறாங்க நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி அரசியல் சம்பந்தமா நடப்பு நிகழ்வுகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணிச்சுப்போம் ஜம்மு அண்டு காஷ்மீர் டீலிமிடேஷன் கமிஷன் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜம்மு அண்டு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எப்போ கொண்டு வந்தாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த ஆக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அதாவது ஜம்மு அண்டு காஷ்மீரில் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிந்தது ஜம்மு அண்டு காஷ்மீரும் லெஃப்ட் சைடில் இந்த மேப்பில் பார்ப்பீங்க லடாக் வந்து இன்னொரு யூனியன் டெரிட்டரியாக மாறுது இது இப்போ வந்தீங்க ஜம்மு அண்டு காஷ்மீருக்கு அசெம்பிளி வச்சு ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி புதுச்சேரியில் இருக்குதுங்களா நம்மளுடைய மா கண்ட்ரியில் டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் ஒரு அசம்பிளி இருக்குது அதே மாதிரி ஜம்மு அண்டு காஷ்மீருக்கும் அசம்பிளி ஃபார்ம் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு லடாக்ல அசம்பிளி எதுவும் கிடையாது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணணுன்னா டீலிமிடேஷன் கமிஷன் போடணும் அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது அது பாப்புலேஷன் வைஸ் பிரிச்சிருக்காங்க அந்த பாப்புலேஷன் ஏரியா வைஸும் தொகுதி நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தொகுதி வைஸ் பிரிக்கணும் அப்படின்னா ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் போட்டு அவங்க சொல்கிறபடி தான் எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அதுதான் இந்த டீலிமிடேஷன் கமிஷன் இந்த கமிஷனை யார் எட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஞ்சனா தேசாய் அதாவது ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க கூட யார் இருப்பாங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுஷில் சந்தர் அவர்கள் எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பராக இருப்பார் நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் இதில் இருக்கார் நெக்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்த்துங்க படிக்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அதோடைய ஹிஸ்ட்ரி என்னென்ன இருக்கு ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரிவோக் பண்ணியிருக்காங்க பை த ஆக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் அதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நோட் பண்ணிங்க நம்ம ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து ஜென்ரல் கன்சர்ன்ட் டு சிபிஐ அதாவது எல்லா ஸ்டேட்டும் வந்து திரும்ப மறுபரிசீலனை செய்யுங்க ஏன் வந்து சிபிஐக்கு ஜென்ரல் கன்சென்ட் கொடுக்க மாட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு சிபிஐ எடுத்தோம் அப்படின்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த ஆக்டுக்கிலே மூலயமா உருவாக்கப்பட்டது தான் இந்த துறை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இது வந்து நாட்டில் நடக்கிற இல்லை ஸ்டேட்ஸ் நடக்கிற இல்லை டெல்லி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ம தீர விசாரித்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறதா அதோட இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு தான் இதுக்கு சிபிஐட வேலை இப்போது டெல்லியை வந்து அவங்க வந்து டெல்லி பீப்புள் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க பர்மிஷன் கேட்க தேவையில்லை ஸ்டேட்டாகவே பண்ணிடலாம் எச்ஏ யூனியன் டெரிட்டரி அது மட்டும் இல்லாமல் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்மெண்ட் கீழே உருவானது ஆனால் மற்ற ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கேரளா மத்திய பிரதேஷ் அது மாதிரி எடுத்துவிங்க அப்படின்னா அவங்களுடைய கன்சென்ட் கேட்கணும் அவங்களுடைய அனுமதிக்கு கேட்ட பிறகு தான் அந்த மாநிலத்தில் சம்மந்தப்பட்ட குற்றத்தையோ குற்ற குற்றவாளிகளோ நம்ம விசாரிக்க முடியும் அவங்க அனுமதிச்சிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்கன்னா அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபருக்கு கேஸ் நம்ம விசாரிக்கணும் ப்ளஸ் ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு பர்மிஷன் தரணும் அது பேர் தான் ஜென்ரல் கன்சர்ன் டு சிபிஐ ரீசெண்டாக மகாராஷ்டிரா பஞ்சாப் ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் கேரளா அண்ட் மிசோராம் கிட்டத்தட்ட எட்டு ஸ்டேட் வந்து ஜென்ரல் கன்சர்ன் டு சிபிஐ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமே வந்து நாங்கள் சிபிஐக்கு வந்து ஜென்ரல் கன்சென்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவு செஞ்சு எல்லா ஸ்டேட்டும் இதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வாட் இஸ் ஜென்ரல் கன்சென்ட் டு சிபிஐ அப்படின்னா கேட்டு சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் இந்த எட்டு ஸ்டேட் வந்து ரொம்ப முக்கியமானது எந்தெந்த ஸ்டேட் வந்து ஜென்ரல் கன்சென்ட் வந்து எடுத்துட்டாங்க அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொருளா பொருளாதாரம் ரீதியான கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க பார்ப்போம் உலக ஏற்றத்தாழ்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ஆங்கிலத்தில் வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப் அறிக்கையை வெளியிட்டது உலக சமத்துவமின்மை ஆய்வதம் அதாவது வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி லேப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல யார் ரிலீஸ் பண்றா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம் நெக்ஸ்ட் இதோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம் உலகின் மொத்த வருவாயில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உலக மக்கள் தொகையில் உள்ள பத்து சதவீதம் மக்களின் கைகளுக்கு செல்கிறது இதை நம்ம நியூஸில் ஆல்ரெடி பார்க்கக்கூடிய தான் அது உலக மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட நூறுரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா அதில் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் யார் கிட்ட போதுன்னா உலக மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பத்து பணக்காரர்கள் மட்டும்தான் செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொருளாதார ரீதியாக கீழ்நிலையில் உள்ள ஐம்பது சதவீத மக்களுக்கு பெரும் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமே போகிறது அதாவது இப்போ நூறுரூபா சம்பாதித்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்களுக்கு போதும் ஆனால் பேலன்ஸ் இருக்கிற எட்டு ரூபாய் எட்டு புள்ளி அஞ்சு ரூபா மட்டும்தான் மீதி இருக்கிற ஐம்பது சதவீத மக்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவும் கஷ்டமான விஷயம்தான் அதோட அறிக்கையில தொடர்ச்சியா பார்த்தோம்னா இந்தியாவில் பொருளாதார ரீதியாக மேல்நிலையில் உள்ள பத்து சத சதவீ சதவீத மக்களின் நாட்டின் மொத்த வருவாயில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் செல்கிறது ஸோ நம்மளுடைய வேர்ல்டு வேர்ல்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆவரேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு அதாவது பத்து சதவீதம் நாட்டின் மொத்த வருவாயில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் செல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூத்தி இருபது கோடி பேர் இருக்கும் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பன்னெண்டு கோடி பேருக்கு தான் பத்து சதவீதம் மக்கள் நாட்டின் ஐம்பத்தி ஏழு சதவீதம் வருமானம் போகுது மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு தான் வந்து மீதி இருக்கிற ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் எவ்வளவு வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்றது சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் பொருளாதார ரீதியா ரீதியாக கீழ்நிலையில் உள்ள ஐம்பது சதவீத மக்களிடம் நாட்டின் மொத்த வருவாயில் பதிமூணு சதவீதம் மட்டுமே செல்கிறது இது அதுவும் மிகவும் கொடியமான விஷயம் என்ன அப்படின்னா பேக் பின்னாடி இருக்கிற இப்போ நூறு பேர் நூற்றி இருபது கோடி பேரில் ரொம்ப பின்தங்கி ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட அறுபது கோடி எடுத்துப்போமே அறுபது கோடி மக்களுக்கு வெறும் பதிமூணு சதவீதம் தான் போகிறது ஃபஸ்ட்டு இருக்கிற பன்னெண்டு கோடி பேருக்கு ஐம்பத்தேழு சதவீதம் போகிறது ஆனால் அறுபது கோடி பேருக்கு வெறும் பதிமூணு சதவீதம் தான் செல்கிறது என்று ரிப்போர்ட் சொல்லுது இந்தியாவில் மொத்த வருவாயில் பெண்களின் பங்கு இது ரொம்ப முக்கியம் பெண்களின் பங்கு எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினெட்டு சதவீதம் மட்டுமே உள்ளது இதில் வந்து சர்வீஸ்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவின் மொத்த வருவாயில் பெண்களின் பங்கு எவ்வளோ என்ன வேர்ல்டு இன்னி ஈக்வாலிட்டி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பதினாறா பதினேழா பதினெட்டா பத்தொன்பதா அப்படின்னு ஆப்ஷன்ஸுன்னா பதினெட்டு சதவீதம் தான் உள்ளது ரொம்ப எக்ஸாம் பண்டப்பில் முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெபாசிட்டர் ஃபஸ்ட் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மற்றும் சத்திகாந்த தாஸ் அவர்கள் இணைந்து நடத்தியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் டெபாசிட்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய டெபாசிட்டோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ஒன் லேக்லேருந்து ஃபைவ் லேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்கில் ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திருப்பி பேங்க்கால் கொடுக்க முடியாத நிலமையில் அவங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் டெபாசிட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அதுவும் வித்தின் நைன்ட்டி டேஸில் நீங்கள் ஃபிஃப்டி லேக் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அம்சம் தான் இது இதை கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த் தாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா மெஷர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார் அதாவது எந்த ஒரு வேறு வழியும் இல்லை நம்ம இன்சூரன்ஸ் தான் போகணும் அப்படின்ற நிலைமை வரும்போது இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு மெஷர் ஆஃப் லா லாஸ்ட் ரிசார்ட் இதை வந்து வார்த்தை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்கும்போது ஆர்பிஐ வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்ஸ் என்று சொல்லுவாங்க அதாவது வேறு நிதி இல்லை ஒரு பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோ வந்து எங்கே கடைசியாக ஃபண்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க அதுதான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் என்று சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டெப்புட்டி ரஷ்யன் அம்பாஸ்டர் டு இந்தியா அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியா வாங்குறது இல்லையா அதோடைய டிசிஷனில் வந்து இந்தியா வந்து அவங்களுடைய இறையாண்மையை மு முழுமையாக பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ரொம்பவும் முக்கியங்க டிஃபென்ஸ் பொறுத்த வைக்கலாம் ஒரு நாடு எந்த அளவுக்கு வறச்சடிதோ அதுதான் வந்து பொருளாதாரத்திலே ஒரு இன்டைரக்ட் எஃபெக்ட் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேந்திர நைன் நம்ம இந்தியா பொறுத்த நிறைய வார்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் நைன்டீன் செவன்ட்டி ஒன் நைன்டீன் நைன்ட்டியில் நிறைய வார்ஸ் வந்து பார்த்துருக்கோம் உலக நாடுகள் நம்மளுடைய அச்சுறுத்தலும் நம்ம நம்ம வந்து போய்ட்டு அட்டாக் பட் நம்மளை அச்சுறுத்தும் போது நம்மளை தற்காப்பு பண்ணிக்க ஒரு டிஃபென்ஸ் தேவை அந்த ஒரு முக்கியமான அம்சம் தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் என்று சொல்லப்படுது இதோட ரஷ்யா கிட்டே நம்ம இது வந்து வாங்க போகிறோம் அது பற்றி தான் இப்போ ரீசெண்டாக டெப்புட்டி ரஷ்யன் அம்பாஸ்டர் பேசியிருக்கார் இதோட ரேஞ்ச் பாருங்கள் மேகிமம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணும் இது வந்து கீழே வந்து இப்போ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு மிசைல் தான் வந்து அந்த டெக்கிக்கல் மூலிமா அந்த வாகனத்திலேருந்து லான்ச் பண்ணக்கூடியது லான்ச் பண்ணிங்கன்னா ஏர்லேருந்து வரக்கூடிய மிசைலை வந்து அட்டாக் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதா தான் இது முக்கியமான அம்சம் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இதுவும் கூட நம்ம அட்டாக் பண்ணலாம் ரேஞ்ச் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா நைன்த் பேரா நடந்துச்சு கேம்ங்க இந்த சாம்பியன்ஷிப்ல நம்மளுடைய சந்தீப் சிங் என்ன சில்வர் மெடல் வின் எக்ஸாம் பாயிண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி வரைக்கும் நேம் ரொம்ப முக்கியம் அவர் எந்த ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சந்தீப் சிங் பேரா அத்லெட்டிக் சில்வர் மெடல் இன் பிளா நைட்டி ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஒண்டா அப்படின்ற கேம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த தற்காப்பு கலையில இது ஒரு கலைன்னு சொல்லலாம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெவல் இவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தவருங்க நெக்ஸ்ட் இது நடந்துச்சு அப்படின்னா இஸ்தான்புல் டர்க்கில அறிவியல் சம்பந்தமான கரண்ட் அபேர்ஸ் பார்த்துடுவோம் கொரோனா வைரஸோட அடுத்த வேரியன்ட் அதாவது ரீசண்டா உலக நாடுகள அச்சுறுத்துற ஒரு புதிய வேரியன்ட் தான் வேரியன்ட் அந்த வேரியண்ட்டை கண்டறியும் கரு எளிதில் கண்டறியும் இரண்டு மணி நேரத்தில் கண்டறியும் புதிய பரிசோதனையை கண்டுபிடித்துள்ளது நம்மளுடைய ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திபு அசாமில் இருக்குங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஐசிஎம்ஆர் எங்கே இருக்கு அதோட த தலைமைச் செயலகம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாமில் இருக்கும் தீபு கிரக் நம்முடைய இஸ்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ககன்யான்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ககன்யான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன் அதாவது மனிதன் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்த மிஷன் பேர் தான் ககன்யான் என்று பெயரை குறிப்பிட்றாரு இது ரீசெண்டாக நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்பேஸ் என்ன சொல்லி மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஜிச்ச ஜிச்சேந்திர சிங் அவர்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சில வ வருங்காலத்தில் வரக்கூடிய மிஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த மிஷன்ஸ் வந்து குரோனாஜிக்கலோட தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம ககன்யான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தொடர்ச்சியாக வீனஸ் மிஷனும் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் அதோட தொடர்ச்சியாக எல் ஒன் ஆதித்யா சோழர் அதாவது சன்னுக்கு நியராக அனுப்பக்கூடிய அவங்கள படம் பிடித்து அதோடய ஆரிஜின் அதோடைய எக் நடத்தக்கூடிய ஒரு மிஷன் தான் வந்து எல் ஒன் ஆதித்யா சோலார் நெக்ஸ்ட்டு சந்திராயன் த்ரீ அதாவது மூணுக்கு அனுப்பக்கூடிய நிலவுக்கு அனுப்பக்கூடிய மிஷன் தான் சந்திராயன் த்ரீ ஆல்ரெடி ஒன் அண்ட் டூ முடிச்சிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட்டு சந்திராயன் த்ரீ வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ண ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டியில் நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளுக்கு இண்டிஜினஸ் நம்மளுக்கு சொந்தமான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஸோ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு நம்ம ககன்யான் ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லையா இந்த ககன்யான் ப்ராஜெக்ட்டில் ஹியூமன் அனுப்புகிறதுக்கு முன்னவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நெக்ஸ்ட் இயரில் ஒரு ஹியூமன் ரோபோட் வந்து அனுப்ப போகிறாங்க அவங்களுடைய பேர் தான் வந்து பயோமித்ரா ரொம்ப முக்கியமான விஷயம் வாட் இஸ் பயோமித்ரா அப்படின்னு கேட்டாங்கன்னா ககன்யான் ப்ராஜெக்டுக்கு முன்னோடியாக நம்ம அனுப்பக்கூடிய ஹியூமன் ரோபோட் தான் வந்து வயோமித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துக்குங்க Thank ஃபார் வாட்சிங் watching Hollywood கரண்ட் Affairs. டெய்லி நம்மளுடைய ஆலிவோர்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்றோம் டெய்லியும் பார்த்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட்ஸ் எடுத்துக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ ஃபோர் பிஏஓ படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஆயிவ் போர்டில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க kindly go through the website, website போய் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிளானை subscribe பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் எடுத்துங்க எக்ஸாம்